ஹிந்தி சினிமாவில் தயாரிப்பாளரான நடிகர் சூர்யா அடி எடுத்து வச்சிருக்காரு. அவரோட 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனம் சார்பாக தமிழில் மெகா ஹிட் அடித்த சூரரே போட்டிரு திரைப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. கோலிவுட்டோட முன்னணி ஹீரோவாக இருக்க சூர்யா தன்னோட 2D தயாரிப்பு நிறுவனத்தை 2013 தொடங்கினார். 2D பேனரில் ரிலீஸ் ஆன படங்களில் பசங்க 2, கடைக்குட்டி சிங்கம், 24, சூரரை போட்டு, ஜெய் பீம் போன்ற படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சுது. இப்போ கார்த்தி நடிச்சுக்கிட்டு இருக்க விருமன் படத்தையும் 2D நிறுவனம் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் தமிழில் மெகா ஹிட் அடித்த சூரரை போற்று திரைப்படத்தை ஹிந்தியில் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை முன்னணி ஹிந்தி பட தயாரிப்பாளர் விக்ரம் மல்ஹோத்ரா கூட சேர்ந்து சூர்யாவோட 2D நிறுவனமும் தயாரிக்கிறாங்க. அக்ஷய்குமார், ராதிகா மதன் உள்ளிட்டோர் நடிக்கிற இந்த படத்தையும் சுதா கொங்காரா தான் இயக்குறாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் தான் அங்கேயும் இசையமைப்பாளராக இருக்காரு. ஹிந்தியில் முன்னணி ஹீரோவாக இருக்க அக்ஷய்குமார் சூரரை போற்று ரீமேக்கில் நடிக்கிறதால படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கு. ஏற்கனவே ரஜினியோட 2.0 படத்தில் வில்லனாக நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களோட கவனத்தையும் ஈர்த்திருக்காரு அக்ஷய்குமார். இந்நிலையில் சூரரை போற்று ரீமேக்கோட படப்பிடிப்பை நேற்று தொடங்கினாங்க. படத்துக்கு இன்னும் டைட்டில் மட்டும் வைக்கலை. சூரரை போற்று படத்தோட ஹிந்தி டப்பிங்கே நல்ல வரவேற்பு கிடைச்சிது. இதனால் இந்த படத்தோட ரீமேக் மெகா ஹிட் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. சூரரை போற்று ஹிந்தி ரீமேக் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னா 2D தொடர்ந்து ஹிந்தி படங்களையும் தயாரிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம்.